அவன் ஃபெயில் ஆகும் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான், போக போக கண்டினியூ பண்ணுறான், எங்கெங்கே போகிறான் என்ன செய்கிறான் அப்படின்ட்டு. ஏன் தேர்தலில் உள்ள டிக்கெட்டு எடுத்தாச்சு ஆல்ரெடி. இப்போ தான் உள்ளே போக போகிறோம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் பேக் கேமரா வச்சு காமிக்கிறேன் பாரு, ஷிப்புன்னு சொல்கிறது ஷிப்ல மேல ஏறிக்கிட்டு இருக்கேன், மேல போக போறோம், என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல பாக்கலாம். ஏ செகண்ட் ஃப்ளோரில் வந்து நிற்கிறேன், செகண்ட் ஃப்ளோரில் வந்து நிற்கிறேன். சல்மியாஞ்சிட்டு ஒரு சிட்டி இதில் உட்கார்றதுக்கெலாம் நிறைய பேருக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும், எந்த ஒரு இடைஞ்சலுமே இருக்காது. எங்கள் கடையில் இருக்குது, காஃபி எது குடிக்கணும் குடிச்சிக்கலாம், சும்மா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பயங்கர ரேட்டாக இருக்கும். இதில் போகிறதுக்கு வந்து மேக்ஸிமம் 10 தினார் ஆகும், போகிறதுக்கு மட்டும் 10 தினார், வர்றதுக்கு 10 தினார், 20 தினார் மொத்தம் கோயிலோட காசுக்கு. ஆனால் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சின்ன பையன்லாம் சேர்ட் அடிச்சுட்டே போகிறாங்க பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது. நம்ம என்ன வயசு இருக்கும் இது வந்து டாக்ஸின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு நாளைக்கு டைம் கணக்கில் எடுப்பாங்க. இந்த மாதிரி போட்லாம் ஒரு மணி நேரத்துக்கு 300 தினார் என்னமோ, 100 காசுக்கு 1 லட்சம் ரூபா கொடுப்பாங்களா? என்னது இது முடியாது. இந்த ரோட்டில் தான் போகும், இது முன்பகுதி, திருப்பி வாங்கன்னு நினைக்கிறேன், ஆப்போசிட்டாக தான் போவோம், தெரில பார்க்கலாம். படியில் நடக்க முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏற்றி இறக்குவாங்க. அதே மாதிரி அந்த சைடு ஒன்று இருக்குது. Thank you.
மூவ் ஆகாததே தெரியாது, ஆனால் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். செக்யூரிட்டி ப்ராப்பர்லாம் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக செக் பண்ணுவாங்க அங்கே. வேலை காலேஜ் வந்தோம்னா அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த தீவு தான், ஒரு 500 வீடு இருக்கும். அந்த 500 வீட்டில் வந்து 400 வீடு சும்மா இடிஞ்சு கிடக்கும். அந்த 100 வீட்டில் தான் ஆள் இருப்பாங்க. அது ஒரே மாதிரி லைனாகலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு 100 நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த காலத்தில் உள்ள ஃபீல்லாம் வரும். நான் போகும்போது அப்படி காமிக்கிறேன் பாருங்கள். பயங்கரமான செக்யூரிட்டிலாம் இருக்காங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. இங்கெல்லாம் நிற்கக்கூடாது நிற்கக்கூடாது, ஜாக்கெட்லாம் போட்டு தான் நிற்கணுங்கிறாங்க. நீ கூட்டனால ஜாக்கெட் எல்லாருக்கும் காலியாகிடுச்சு, எனக்கெல்லாம் கிடையாது. அதனால் ஃப்ரீயாக விட்டாங்க. ஏன்னா ஜாக்கெட்டில் போடணும், மேலே வர்றதுக்குன்னா ஒரு இடத்துல உட்காரணும் அப்படிம்பாங்க. என்ன பண்ணுறது, கூட்டம் இருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த இதான் பயங்கர வெயில்.